அன்பிற்கினியவர்களே, வணக்கம். ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐந்திணை விழாக்கள். இந்த ஐந்திணை விழாக்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னப்பா ஐந்திணை விழாக்கள்? சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அகத்திணை புறத்திணை அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். அந்த அகத்திணையில் அன்பின் ஐந்திணைகள்னு ஒரு அஞ்சு திணைகளை சொல்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. இந்த அன்பின் ஐந்திணைகளில் ஒரு திணையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஐந்திணை விழாக்கள் அப்படின்னா, இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐந்து திணையிலும் ஐந்து திணையிலும் விழாவாக கொண்டாடக்கூடியதைத்தான் ஐந்திணை விழாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐந்திணை விழாக்களில் ஏதோ ஒரு திணை விழாவை மட்டும் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுமா? என்னப்பா அது, ஐந்திணை விழாக்கள் அஞ்சு திணையிலையும் கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் 2500 முன்னாடி சங்ககாலத்தில் கொண்டாடியதாச்சே, 2023 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ப முடியலையே அப்படின்னு நீங்கள்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த கேப்புக்குள்ள அது என்ன விழா அப்படின்றத பார்ப்போம். அந்த விழாவை இன்னைக்கு எப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஐந்திணை விழாக்களில் இன்று நாம் பார்க்கக்கூடியது இந்திர விழா. அப்போது ஐந்திணை விழாவை இந்திர விழான்னு சொல்கிறீங்களே எப்படி? அஞ்சு திணைகளில் ஒரு திணை தான் மருத திணை. இந்த மருத திணையினுடைய கடவுள் இந்திரன். இப்போ மருத நில மக்கள் இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு விழாவை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த விழாவின் பெயர்தான் இந்திர விழா. அந்த இந்திர விழாவை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்திர விழா அப்படின்றது மருத நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கடவுளுக்காக கொண்டாடக்கூடியது. இந்த ஐந்திணை விழாக்களில், அதாவது இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐந்திணைகளில் ரொம்பவே வெகு விமரிசையாக செல்வ செழிப்போடு கொண்டாடிய ஒரு திணை தான் மருத திணையினுடைய இந்திர விழா. மருதம்னாலே நமக்கு தெரியும், வயலும் வயல் சார்ந்த இடமும். இந்த வயலும் வயல் சார்ந்த இடத்தை பாதுகாப்பது இந்திரன். அதனால அந்த இந்திரனுக்கு விழா எடுக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக இந்திரனை இந்த மக்கள் வழிபடுகிறார்கள்? பசியையும் பிணி பகை இது மூணையுமே இந்திரன் தான் போக்கியிருக்கிறார் அப்படின்னு நம்புகிறாங்க. பசியை போக்க வேண்டும் அப்படின்னா நல்ல மழை பெஞ்சிருக்கணும், நல்ல விளைச்சல் இருந்திருக்கணும். பிணி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றியிருக்கிறாரு பகை. இந்த மருத நிலத்தில் தான் செல்வ வளம் அதிகமாக இருக்குது. அதனால இந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை இந்த நான்கு திணைகளை விட மருத திணையின் மீது தான் அதிகமாக போர் நடக்குது. பகை அப்படின்றது அதிகமாக வருது. இந்த பகையிலிருந்து கூட, பகைவர்கள்ட்ட இருந்து கூட இந்திரன் காப்பாற்றியிருக்கிறாருங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு தான் இந்த இந்திர விழாவை மருத நில மக்கள் கொண்டாடுறாங்க. சரி, இந்த விழாவுக்கு சாந்தி பெருவிழா, தீவக சாந்தி அப்படின்ற பல்வேறு பெயர்கள் இருந்ததை சங்க இலக்கியங்களை நம்ம புரட்டி பார்த்தா நமக்கு தெரிஞ்சது. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாவூர் எடுத்த காதைனே ஒரு காதை இருக்கு, நமக்கு நன்றாகவே தெரியும். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உள்ளடக்கியது. இந்திர விழாவுக்குன்னே ஒரு காதையை உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்திர விழாவூர் எடுத்த காதையில் இந்திர விழாவை பற்றி இளங்கோவடிகள் பேசுகிறார். மணிமேகலையில் விழாவரை காதை அப்படின்று ஒரு தனி காதையை மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனார் எழுதி வச்சிருக்கிறார். இந்த விழாவரை காதையிலும் இந்திர விழாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இந்திர விழா நடந்ததா? நடந்தது. என்ன எவிடன்ஸ் இருக்கு? சிலப்பதிகாரத்தில் இருக்கு, மணிமேகலையில் இருக்கு, ஐங்குறுநூரில் இருக்கு. இதெல்லாம் நம்ம எவிடன்ஸாக பார்க்குறோம். சரி, இந்த இந்திர விழாவை எப்படி கொண்டாடுறாங்க? 28 கொண்டாடுறாங்கப்பா. அப்போ இந்த 28 எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, சமய கணக்கர், மதம் ரீதியாக சமயம் ரீதியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்றாங்க. காலம் கணிப்பவர்கள், நல்ல நேரம் பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள். சான்றோர்கள், கற்றறிந்தவர்கள், அப்போ சான்றோர்கள்,
ஐம்பெரும் குழுவினர், என் பேராயத்தினர். ஐம்பெரும் குழுனா அஞ்சு பேர் கொண்ட குழு, என் பேராயத்தினர்னா எட்டு பேர் கொண்ட குழு. இவங்க எல்லாருமா ஒன்றா சேர்ந்து எந்த 28 நாளில் நம்ம இந்திர விழா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இவங்க முடிவு பண்ணி இந்த முடிவை முரசெல்லாம் கொட்டி நாலு வகை படையினர் எல்லாரையும் ஒன்றா வர வச்சு பொதுமக்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க. எப்பா இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த 28 நாள் தான் இந்த வருஷம் நாம் இந்திர விழா கொண்டாட போகிறோம் அப்படின்னு. இதை கேட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தெருக்கள்லையும் கோயில்லையும் பூர்ண கும்பம், கும்பம்னா உங்கள ஒரு குடம் மாதிரி பானை மாதிரி, இந்த பூர்ண கும்பம் பானைகள் வச்சிடுறாங்க, பொற்பாளிகைகள் வச்சிடுறாங்க, விளக்குகள் எட்டு வைக்கிறார்கள். பானை விளக்கு ஓகே, பூரண கும்பம் பொற்பாளிகைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன செய்கிறாங்க, வாழை மரத்தை கட்டுறாங்க, கரும்பு கட்டுறாங்க, கம்புகு வெத்தலையே கட்டுறாங்க, வஞ்சி கொடி, வஞ்சின்றது ஒரு விதமான பூ, இந்த வஞ்சி பூவால் ஒரு கொடி கட்டுறாங்க தோரணம் மாதிரி, பூங்கொடி பல பூக்களை வைத்து கொடி, பூ வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பூக்களால் நிரம்பி ஒரு கொடி ஒன்று கட்டிடுறாங்க. இது எல்லாத்தையும் வைத்து ஒட்டுமொத்த ஊரையே அலங்காரம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணல் இருக்குது இல்லையா, இந்த பழைய மணல் எல்லாத்தையும் எடுத்து புது மணலை பரப்பி வச்சிடுறாங்க. பூத சதுக்கம், பூத சதுக்கம்ன்றதுல பூதம் அன்னு ஒரு தெய்வத்தை பற்றி பேசுகிறார். அப்போ அந்த பூத சதுக்கத்தில் சொல்வது போல் பல்வேறு தெய்வங்களுக்கு வழிபாடுகள் செய்கிறாங்க, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறாங்க. சரி, இந்த இந்திர விழா நடைபெறப்ப பொது இடங்களில் பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம பட்டி மன்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அது அன்றைய காலகட்டத்தில் பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு சூப்பராக பேசக்கூடிய சான்றோர்களை வரவைத்து அவங்க பேசுகிறாங்க மக்கள்கிட்ட. அறநெறியை எப்படி நாம் காற்றுக்கொள்வது, எப்படி நல்லது பண்ணணும், ஏன் நல்லது பண்ணணும் அப்படின்னு மக்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஸ்பீச்சஸ் நிறையா கொடுக்குறாங்க. அந்த ஊரின் பல்வேறு இடங்களில் இந்த பட்டி மன்றங்கள் நடக்குது. இப்படி புகார் நகரில் நிறையா பட்டி மண்டபம் இருக்குது அப்படின்றதை இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தின் மூலமாகவும் மணிமேகலை மூலமாகவும் நமக்கு தெரியுது. சரிப்பா, ஸோ இப்படி பட்டி மன்றம்லாம் வச்சு நடத்தியிருக்கிறாங்க இல்லையா, பட்டி மண்டபம் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கி அதை பட்டி மன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இது புகார் நகரில் மட்டும்தான் நடந்ததா, ஏன்னா மணிமேகலை விழாவரை காதையிலும் சிலப்பதிகாரம் இந்திர விழாவூர் எடுத்த காதையிலும் புகார் நகரத்தில் நடந்த இந்திர விழாவை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ புகாரில் மட்டும்தான் நடந்ததா, இல்லையே, மருத நிலம் இருந்த எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கும்ல. மருதம்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும், புகாரில் மட்டுமா இருந்தது, மதுரையிலும் இருந்தது. அப்போது மதுரையில் இந்திர விழா நடந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கா, சின்னமனூர் செப்பேடு மதுரை நகரிலும் இந்திர விழா நடைபெற்றது அப்படின்றத நமக்கு எவிடன்ஸாக சொல்லுது. இந்திர விழா பற்றி வேற எங்கேயாவது நமக்கு சொல்லியிருக்கிறாங்களாம், சங்க இலக்கியங்களில் ஒன்றான ஐங்குறு நூற்றில் இந்திர விழா பற்றி மருதத்தில் பேசியிருக்கிறாங்க. ஓரம்போகியார் பதிவு பண்ணியிருக்கிறாரு, மருத நிலத்தினுடைய விழா தான் என் இந்திர விழா அப்படின்னு ஐங்குறு நூற்றில் ஓரம்போகியார் அப்படின்ற புலவர் பதிவு செய்கிறார். இந்த தொடிதோ செம்பியன் வேற யார் இல்லை, அன்றைய சங்ககால சோழ அரசர். இந்த சோழ அரசர் என்ன பண்ணுறாருன்னா, காமன் விழான்னு ஒரு விழா எடுக்கிறார். இந்த காமன் விழாவைத்தான் நாம் இந்திர விழா, விருந்தாட்டு விழா அப்படின்னு பல்வேறு பேர்களில் சொல்கிறோம். அப்போ இந்திர விழாவை முத முதல்ல உருவாக்கியவர் அந்த தொடிதோன் செம்பியன் அப்படின்ற சோழ அரசர் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்திர விழா நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு சூப்பராக தெரியுது இல்லைங்களா, எப்படிலாம் கொண்டாடி இருக்கிறோம் அப்படின்னு. சார், இந்திர விழா எப்படி கொண்டாடி இருக்கோன்றதுனா எங்களுக்கு தெரியுது, ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மருத நிலத்தில் கொண்டாடிய இந்திர விழாவை இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோன்றீங்களே, எங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பேரில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், அட இன்னும் அங்கே தெரியல, அதான் நம்ம சூப்பராக படிச்சுட்டுமே. என்னைக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மக்கள் தெருக்களில் வந்து பூரண கும்பங்கள், கும்பம்னா பானை, தெருவில் வந்து பானையை வச்சிடுறாங்களாம், விளக்கு ஏற்றிக்கிறாங்க, பானையவே அலங்காரம் பண்ணுறாங்க.
பானையை அலங்காரம் பண்ணுறாங்க, தெருக்களில் வந்து பானை வச்சிடறாங்களா? வித்தியாசமாக இருக்கே. வாழை கரும்பு நோட் பண்ணிக்கணும், கரும்பு, பாக்கு, வெற்றிலை, இது எல்லாம் வைத்து அந்த வீடு மட்டும் இல்லாமல் தெரு மட்டும் இல்லாமல் ஊரையே அழகுபடுத்துகிறார்கள். பானை வந்துடுச்சு, கரும்பு வந்துடுச்சு, இது ரெண்டும் கேட்டால் தெரியுது நமக்கு. அப்போது பானை கரும்பு எல்லாமே நம்ம பொங்கல் விழாவில் தான் இதையெல்லாம் கொண்டு வருவோம். இன்னைக்கு நாம் கொண்டாடக்கூடிய பொங்கல் விழா அப்படின்றது அன்றைய நாம் கொண்டாடிய இந்திர விழாவினுடைய தொடர்ச்சி தான். அன்னைக்கு 28 நாள் இந்திர விழா கொண்டாடணும், இன்னைக்கு 4 நாட்களாக நாம் பொங்கலை கொண்டாடுகிறோம். மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்றோம். இந்திர விழாவின் போது பழைய மணலை அகற்றி புது மணலை மக்கள் மாத்தினாங்களா? பழசு தூடி புதுசை மாத்தினாங்களா? மாத்திருக்கிறாங்க. தை பொங்கல் அன்னைக்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோமா? சூரியனே நல்ல விளைச்சலை கொடுத்துட்ட, நன்றி அப்படின்னு சொல்கிறது தான் தைப்பொங்கல். இங்கே இந்திரனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள், நாம் கதிரவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இல்லைங்களா? எஸ். இந்திர விழாவின் போது பட்டி மண்டபத்தின் மூலமாக மக்களுக்கு நல்ல சான்றோர்கள் அவையாற்றியிருக்கிறார்கள், நல்லது பண்ணுன்னு உரையாற்றுகிறார்கள். பொங்கல் விழாவின் போது நாமளும் விஐபிக்களை வர வச்சு பட்டிமன்றங்கள் நடத்தி மக்களுக்கு நல்லது சொல்கிறோம். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது? ஐந்திணை விழாக்களில் மருதத்திணையில் கொண்டாடிய இந்திர விழாதான் இன்றைக்கு வெகு விமரிசையாக உலக தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய பொங்கல் விழா அப்படின்றது நமக்கு தெரிகிறது. மீண்டுமாக இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.